ஹலோ மக்களை, வணக்கம். இந்த லியோ படம் வந்தப்போ கொஞ்சம் நிறைய விஷயம் நடந்துச்சு இல்லையா? அதுக்கான ஒரு ரியாக்ஷனை பண்ண வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போல. ஆனால் ஒரு தூண்டுகோலை தான் இந்த பாடலை பார்க்குறோம். இப்போ சிகரெட்டை மறந்துட்டு சிகரெட்டை எப்படியாவது விட்டுறணும் அந்த பழக்கத்தை அப்படின்னு விட்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன், இந்த பாடலை கேட்கும் போது கூட அந்த எண்ணத்தை தூண்டும். உங்களுக்கு தெரியாது அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது. அந்த வியூவில் நான் யோசிச்சு பேசுகிறேன். நீ கஞ்சா பழக்கத்துக்கு இவ்வளோ பேர் அடிமையாயிட்டாங்க, என்னடா பண்ணுறது, ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் இப்படி கஞ்சா எடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்க்குறோம். இதை எல்லாவற்றையும் பார்க்கும்போது இதுலேருந்து எப்படா மீட்டு கொண்டுட்டு வர போகிறோம்னு நாங்கள் ஒரு பக்கம் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். அந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு பாடல் வரும்போது இந்த பாடல் நிச்சயமாக யாராவது ஒருத்தரைனாச்சும் தூண்டி விடுமா தூண்டி விடாதா? சரி, நீங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவானவங்க அப்படின்னே வச்சுக்கோமே, விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும், சினிமா வேறு பாடல் வேறு இது வேறு. இதுக்கான ரிப்ளை நான் சொல்ல, இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, நீங்களே சரி. காவாலா பாட்டு எப்படி அனுபவிச்சிங்க? அது ரொம்ப மோசமான மூமெண்ட்டு, கவட்டக்குள்ள கையை விட்டு கீழே தேய்க்கிற மாதிரி இருக்கா இல்லையா? லிருக்க வந்து வா வா ராத்திரிக்கு ரா அப்படி ராத்திரிக்கு ராவே 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 ஆ ஒரு அளவுகோல் அவ்வளவு பெரிய அந்த ஒரு பாட்டு வச்சுதான் அந்த படமே ஓடிச்சு அளவுங்க இல்ல, என்னால காட்ட முடியாதா? தமிழ்நாங்கிற இடத்துல ஒரு சமன்னா கூட்டு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அடைக்க முடியாதா? ஆனா அவங்க அனுமதிக்க மாட்டாங்க, பெரிய ஆளு வயசாளிகள் நடிச்சு அனுமதிப்பாங்க. இது என்ன அளவுகோல்? நீ அடுத்த பிரச்சனை பார்ப்போம். அடுத்து நம்ம தலைவர் ஐடியா, தலைவரை மறக்கவே முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனைக்கும் என்ன விஷயங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். வாங்க வீடு. இப்போவும் நான் சொல்கிறேன், ஐடியா இருக்கா சார், மீசி எடுக்கிற ஐடியா இருக்கா? நான் ஏன் எடுக்கணும்? இப்போவும் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த ஜெயிலர் 2.0 வசில் இது படம் பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் டச் பண்ணது. இப்போ பக்கம் எல்லா பக்கமும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. நீங்கள் வெளியே போன இடங்கள்லாம் உங்களை கேட்டிருப்பாங்க, எப்போ மீசருக்கு போகிறீங்க எப்போ மீசருக்கு போகிறீங்கன்னு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவிச்சிங்களா? பார்த்தீங்களா? நான் வந்து எங்கேயுமே தலைமறைவெல்லாம் நீங்கள் நான் ஷூட்டிங்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன், நடிச்சுட்டு தான் இருக்கிறேன், இந்த சீரியல்லாம் நடிச்சுட்டு தான் இருக்கேன். தலைவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, ஜெயிலர் 2.0 எல்லாம் சொல்கிறாரு. ஓகே, ஜெயிலர் படம் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். சரி, 2.0க்கு வாங்க. அது உண்மையாகவே ரஜினிக்கு ஓடிச்சா, அதோட டேரக்டர் சங்கர், சங்கருக்காக, சங்கரோட ஃபிலிம் மேக்கிங், அவரோட கதையும் ஃபிலிம் மேக்கிங்காக மட்டும்தான் அந்த படம் ஓடிச்சு. ஸோ ரஜினி எல்லாம் இன்வால்வே இல்லை. 2.0 கழிச்சு பிடிச்சிட்டு நின்னீங்கன்னா அதெல்லாம் பார்க்குறதுல ஒரு அர்த்தமே கிடையாது. ஸோ அது ஒரு சங்கரோட ஸ்டேட்டஸ், நாட் அ ரஜினி. ரஜினியெல்லாம் அந்த டைம்லலாம் ஃபீல்ட் அவுட், மொத்தமாக ஃபீல்ட் அவுட். 2.0 சினிமா வந்தது சங்கரால தான் அந்த படம் அவ்வளோ ஓடிச்சு. ஏன் மீசராஜேந்திரன் சொன்னால் மட்டும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? நானும் சொல்வேன், ஏற்றுக்கணும். ஆ, அடுத்த போவோம். 3வது ஒருத்தர் இருந்தான், ஆ இவன். இப்போ ஜெயிலரோட கம்பேர் பண்ணால் இந்த படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ஜெயிலர் படத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃப்ளிப் பண்ணி, அந்த டாரஸை ஃப்ளிப் பண்ணி கதவு திறந்து திறந்து மூடும் சார் ஒரு சீனு. அந்த ஒரு சீன் இந்த படத்துக்கு சமம். அந்த ஒரே சீனு, சீன்லாம் இல்லை, அந்த ஒரு ஷாட்டு, ரெண்டு ஷாட்டு கதவை அடிக்க தெரியுமா? அப்போ ஒரு பிஜி போட்டிருப்பான மாலு, அதில் தலைவர் சும்மா கையை கட்டி நிற்பாரு தெரியுமா? அந்த ஒரு ஷாட்டு தான் அந்த படமே. இந்த லியோவோட மொத்த ஹைப்பு இந்த லியோ படமே அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு சீன் இருந்து சொல்லுங்கள், மனசில் கையு சொல்லுங்கள், ஒரே ஒரு சீனு. அது மொமெண்ட்ஸ் ஒர்க் ஆகலன்ற எங்க மாஸ் மொமெண்ட்ஸ் இல்லை விஜய்க்காக. இங்கே என்னென்னா கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் கதை எழுதியிருக்காங்க, படம் எடுத்திருக்காங்க, ஸ்க்ரீன் ப்ளே எழுதிருக்காங்க. விஜய்க்கு மாஸ் மவுண்ட் வைக்கலாமா? இல்லை இல்லை, அவர் சட்டில் இருக்கிற மாதிரி காட்டுவோம். ஓகே, அப்போது சரி, ஏதாவது இந்த இடத்துல ஒரு மாஸ் மவுண்ட் வைப்போம், அது ஒர்க் அவுட் ஆகலை. இந்த இடத்துல ஒரு மாஸ் மவுண்ட் ஒர்க் அவுட் ஆகலை. ஒன்று வருது அடுத்தது, உனக்குள்ள ரிப்ளை நானே தர். இது கேரளாவில் ஒருத்தர் சொன்னார், ஸ்விட்ச் ஜெயிலரோட கலெக்ஷன் ரெக்கார்டு தகர்க்கும், சூப்பராயிட்டும் வெறுதே பண்ணல, நல்ல ஆக்ஷன், நல்ல ஃபைட்டு, சூப்பராக படம். ஜெயிலர் ஒன்றும் அல்லாமல் ஞாபகம் பரையுள்ள ஜெயிலர் இதுக்குதான் வாங்கி கேட்டுறாங்களே. சரி, அடுத்த பிரச்சனை இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, வரும்போதே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் 20 டிக்கெட் எடுங்க, செகண்ட் ஹாஃப் எடுக்காதீங்க. 190 ரூபாய் உங்ககிட்ட டிக்கெட் சொல்றாங்கன்னா, சரி எனக்கு 95 ரூபாய்க்கு டிக்கெட் போதும், மிச்ச 95 ரூபாய்க்கு நான் இன்டர்வியூக்கு அப்புறமா இருந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டீங்கன்னா, தியேட்டர்ல இனிமேட்டு அந்த புது ரூல்ஸ் கூட வைக்கலாம்,
ஏன்னா சில பேரால இப்ப 2.5 hours படம் பார்க்க முடியாது. எங்கன்னா போறவங்க ஒரு 1 hour வண்டி, 2.5 hours. சில பேருக்கு என்னன்னா எனக்கு 1 hour படம் பார்த்தா போதும், ஏன்னா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்துக்கு வாங்க. இன்டர்வல் வரைக்கும் டிக்கெட் வாங்கிக்கோங்க, 95 rupees கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கோங்க. இன்டர்வலுக்கு அப்புறமா நீங்க போறீங்களோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்கா உங்க கால்கள் ஏறிச்சு நடந்துடும். சரி, அவர் எங்களுக்கு ரிப்ளையா இன்னொன்று நான் காட்டுறேன். படம் செகண்டா போர் இல்ல சார், படம் பார்த்தாச்சு, செகண்ட் ஹாப் நிறைய பேருக்கு பிடிக்கலன்றாங்க. உங்களுக்கு படத்துல ரொம்ப பிடிச்சிருச்சு, வேற லெவல் ஃபேமிலியாவே அஞ்சாவது. நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லி சொல்லுவேன். எப்பா என்ன நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறானுங்க, என்ன நெகட்டிவ் ரிவ்யூ, கையும் கணக்கும் இல்லை. யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், ரீல்ஸில் எல்லாத்துலேயும் நெகட்டிவ் ரிவ்யூ நெகட்டிவாக சொல்கிறத எடுத்து போட்டு 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 நெகட்டிவே பண்ணுறாங்க. அதை பற்றி வந்து சொல்கிறீங்க. விஜயன்ற ஒரு மாஸ் ஹீரோ வந்து படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது இது வந்து இந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆகிடப்படாதான்ற ஒரு ஏக்கத்தோ கூடவே சில பேர் வந்து உன்னிப்பாக ஒரு ஒரு குற்றத்தையும் கவனிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி பார்த்தா எத்தனை படங்கள்ல நம்ம என்னென்ன காட்சிகள் லாஜிக்கே இல்லாமல் இருக்குன்னு தெரியுமா? எத்தனை படங்கள் இருக்கு சார். இதை வந்து நாங்கள் என்ன ஒரு பெரிய பாயிண்டா எடுத்து இந்த விமர்சகர்கள் இருக்காங்க பாருங்க, இது இப்ப இந்த மாறன் அந்த மாறன் புளு சட்டை மாறன் கருப்பு சட்டை மாறன் இந்த மாதிரி சில பேர்லாம் இருக்கிறாங்கல்ல. ஒரு உழைப்பு சார், ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டில் படம் எடுக்கிறாங்க, பெரிய ஒரு மாஸ் ஹீரோ நடிக்கிற படம், அந்த படம் வெற்றி அடைஞ்சால் எத்தனை பேருக்கு நன்மை இருக்குன்னு பாருங்க. இப்படி தாங்க, இப்போது இந்த படத்தை லியோ படத்தை வந்து சூர்யாவோ அஜித்தோ இல்லை ரஜினியோ அப்படி உள்ள ஆரங்க நடிச்சிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. மெகா ஹிட் படம், செம்மையான படம், எந்த இதுவுமே இல்லை. இங்கே பிரச்சனை இல்லை, படம் இல்லை இல்லைங்க, தளது. நெக்ஸ்ட்டு நிறைய பேர் என்ன சொல்ல, இந்த ஹேட்டேஸு, இந்த ஃபேக் ரிவ்யூ இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் யாரெல்லாம் வருது நம்ம பார்க்கணும் இல்லை. இந்த ஜெயிலர் திரைப்படத்தை அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஏ தலைவர் தாண்டா நிரந்தரம், விஜயலா ஒரு ஆளே இல்லை, என்னைக்குமே அவர் தாண்டா நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்துட்டு ஆவும்னு கத்துவாங்க. நீங்கள் அவங்கள கூப்பிட்டு அவங்களோட அந்த மூஞ்சில் இருக்க அந்த மாஸ்கை எடுத்தீங்கன்னா, ரஜினி ஃபேன் அப்படின்ற ஒரு மாஸ்க்கை போட்டுக்கிட்டு ஒருத்தங்க நிற்பாங்க, அந்த மாஸ்க் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா அது அஜித் ஃபேனாக இருப்பாங்க. இந்த இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு மாதிரி ஒரு பச்சோந்தித்தனமான ஃபேன்ஸ்னா அது அஜித் ஃபேன்ஸ் தான். அவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்த அஜித் ஃபேன்ஸும் இந்த ஜாதி வெறி பிடிச்சவங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆளை எதிர்க்கணும், அதுக்காக யார் காலில் வேணாலும் விழுவாங்க, யாரை வேணாலும் உயர்த்தி பேசுவாங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இப்போ விஜய்க்கும் ரஜினி அவருக்கும் சண்டை அப்படின்னா அந்த அஜித் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நேரம் மட்டும் ரஜினி ஃபேனாக மாறுவாங்க. அதே மாதிரி விஜய்க்கும் சூர்யாக்கும் சண்டை அப்படின்னா அந்த நேரம் மட்டும் சூர்யா ஃபேனாக மாறுவாங்க. ஏன் விஜய்க்கும் சிவகார்த்திகேயன் சண்டைன்னு வந்துச்சுன்னு கூட வைங்களேன், அந்த நேரத்தில் வெக்கமே பட மாட்டாங்க, உடனே சிவகார்த்திகேயன் ஃபேனாக கூட மாற தயாராக இருப்பாங்க. பொதுவாக ஒரு ஹீரோட ஃபேன்னா எப்படி இருப்பாங்க, அந்த ஹீரோனா அந்த ஹீரோக்கு மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் அஜித் ஃபேன்ஸ் அப்படி கிடையவே கிடையாது. விஜய்க்கு யார் கூடலாம் சண்டை வருதோ அவங்க ஃபேன்ஸாக அப்பப்போ மாறிட்டே இருப்பாங்க. அது இந்த தடவை நடக்கும், நீங்கள் வேணால் பாருங்க. சரி, எனக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு மெயினான விஷயம், சரி கடைசியில் ரஜினிகாந்த் என்ன ஒரு சூப்பர் ஸ்டாரு, உண்மையிலே ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருந்திருந்தா அவர் படத்துக்கு அவர் பாடி அவர் ஆடி ஒரு பாட்டை வந்து ஹிட் பண்ண முடியுமா சொல்லுங்க? அந்த படத்துக்கு தமன்னா தான் தேவைப்படுது. தமன்னா வந்து காவாலியா அப்படின்னு போட்டாதான் வந்து பாட்டு வந்து ஓடுது. அதுவும் அந்த பக்கத்துல சொல்றாங்க, அங்கிள் ரஜினிங்கள் நீங்க தள்ளி போங்க, தமன்னாவை மறைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்றான், சித்தப்பு உங்களை பார்க்கவே இல்லை சித்தப்பு, நீங்க போந்தீங்க அப்படின்னு பாடிவேல் வந்து சுந்தரராஜனை கேட்கிற மாதிரி ரஜினிகாந்த் கேட்கறாங்க, எந்த பாட்டு நீங்க இருக்கீங்களா, ரஜினிகாந்த் பாட்டான்றாங்க. ரஜினிகாந்த் பாட்டுல ரஜினிகாந்த் பக்கத்துல தமன்னாவை தம்னேல வச்சாதான் வியூஸே போகுது. அப்புறம் நீங்க என்ன, இந்த பயங்கரமா படம் எடுத்தவங்க ஒரு ஆள் பேசியிருக்காங்க, அதுவும் சினிமா ஆரம்பிச்சு ஓப்பனிங் ஷோட்டில் தண்ணி அங்கே வைபிள் வைபிள் மாத்திரமல்ல பயங்கர டீப்பாயிட்ட எந்தெங்கிலும் சம்பவிக்கும் போகுന്നു, பயங்கர டெப்ത് ഫീൽ ചെയ്തു. പോകുന്ന സമയത്താണ് വിജയുടെ സെക്കൻഡ് ഇൻട്രോ വരുന്നത്. സെക്കൻഡ് ഇൻട്രോ മുതൽ പിന്നെ വെരുത്തനം തുടങ്ങി പിന്നെ വാഴക്ക വെജിയിൽ അവസാനിക്കുന്ന രീതിയിലാണ് പിന്നെ സെക്കൻഡ് ഹാഫ് പോകുന്നത്. അതിനിടയ്ക്ക് തങ്കച്ചി പാസം പരിപാടിയൊക്കെ വരുന്നുണ്ട്. അതാണ് പറഞ്ഞത്, ഫസ്റ്റ് ഹാഫ് കണ്ട് ഞെട്ടിയിട്ട് ഇങ്ങനെ ഇരിക്കുന്ന സമയത്ത് വീണ്ടും പഴയ വിജയ്, ഇതെന്താണ്, ഇദ്ദേഹത്തിന് പറ്റൂലേ, ഇതൊന്നും ഇല്ലാതെ പറ്റൂല, എപ്പോൾ തുടങ്ങിയതാ മുരുകദാസ് തുടങ്ങി വെച്ച സാധനം അത്,
പോക്കറ്റിലുള്ളതാണ് കൈപ്പുറയിൽ കെട്ടിട്ട് വെടിവെക്കുന്നത്. ഇപ്പോഴതിനെ കാണിച്ചുകൊണ്ടിരിക്കുക. അതെന്താ ലോകേഷിനെ പണ്ടം വിടാതിരുന്നാണോ അതോ വിജയകാരിയിട്ട് എന്തിനാ അറിയില്ല. ഇതിന് റുസികർമാർക്ക് വേണ്ടിയിട്ടാണോ ഒന്നും അറിയില്ല. എന്തായി കഴിഞ്ഞാൽ പിന്നീട് അങ്ങോട്ട് കണ്ടിട്ടുള്ളത് ഫുള്ള് വെറുത്തരം വഴക്കമച്ചി പരിപാടിയാണ്. അല്ലികാരി പണിയിട്ടുണ്ടോ എസ്പെഷ്യലി ഈ വാഴക്കമച്ചി നാം വിഷയത്തിൽ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு படம், ஆக்சுவலி லியோ படம். லியோ படத்தை யாரெல்லாம் பார்க்கணுன்னா தளபதி ஃபேன்ஸும் லோகேஷ் கனகராஜ் ஃபேன்ஸும். ஸோ இந்த படத்து மேக்கிங் பிடிக்கிறவங்களுக்கும் பார்க்க வேண்டிய படம். ஸோ அது அது மட்டும் இல்லை, தளபதிக்கு இருக்கிற ஃபேமிலி ஆடியன்ஸ், தளபதியை சப்போர்ட் பண்ணுறவங்க மட்டும் இந்த படம் பார்த்தா போகுது. ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்பீங்க நாங்களும் பைசா காசு கொடுத்து தான் பார்க்குறோம், நானும் காசு கொடுத்து தான் பார்த்தேன். நான் காசு கொடுத்து பார்த்ததுக்கு நான் சொல்ல வேண்டாம், இவனுங்க எல்லாம் சொல்கிறாங்க இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப்க்கு டிக்கெட் எடுங்க, செகண்ட் ஹாஃப்க்கு டிக்கெட் எடுக்காதீங்க, படத்துக்கு போகாதீங்க போகாதீங்க, அதை கேட்குறீங்க இல்லை. நானும் சொல்லுவேன், இது நீங்கள் யார், நீங்கள் ஹேட்டர்ஸ், நீங்கள் யாருமே பார்க்கணுன்னே தேவையில்லை. நீங்கள் தளபதி படத்தை பார்க்கவே வேணாம்டா. எங்களுக்கு உங்கள் உங்கள் காசும் வேணாம், உங்கள் உங்கள் உங்களால் எங்களுக்கு கலெக்ஷனும் வேணாண்டா. நாங்கள் எங்கள் தளபதியை கொண்டாடிட்டு போயிட்டு இது பண்ணோம் போங்க. லாஸ்ட்டாக ஒரு மீன் பார்த்தேன், அதை கூட பார்ப்போம். ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ள பொண்ணையும் பாரு. சத்தியமாக சொல்கிறேன், அச்சா மேட்ச், கரெக்ட் மேட்ச். ஸோ இதில் மெயின் விஷயம் என்ன சொல்லாமல், ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி ஒரு படத்தை நம்ம எப்போவுமே படம் தான் பார்க்கணும். தளபதி ஃபேன், அஜித் ஃபேன், சூர்யா ஃபேன், இல்லை எல்லா படத்தையும் காமனாக பார்க்கலாம் அந்த மென்டாலிட்டி எல்லாம் இருக்கிறது. எல்லாருக்குமே பைசா போட்டு பார்க்குறோம். ஸோ இதில் என்ன சொல்ல, ஒரு படத்தை தோக்கடிக்கணும் ஜெயிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் மைண்ட் செட் இருக்கிறது நல்ல விஷயம்னு நான் நினைக்கல. ஒரு படத்தை பாருங்கள் பிரச்சனை பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த உங்களுக்கு ஒரு எல்லாருக்குமே புரியுதோ ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தளபதியும் லியோ படத்தை வச்சு நீங்கள் நெகட்டிவ் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணால் நிறைய வியூஸ் போகுது. ரீல்ஸில் சம்பாதிக்கிறாங்க, ஷார்ட்ஸில் சம்பாதிக்கிறீங்க, யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்க. ராஜேஸ்வரி அந்த மீசராஜன் இந்த ரெண்டு பேரையும் எங்கெங்கே ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் விஜயை எப்போ பேசுனாங்களோ, தளபதியை எப்போ பேசுனாங்களோ அப்போலேருந்து மெகா ஹிட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நெகட்டிவால ப்ரொமோஷன் ஆகி இந்த அளவு வேறு லெவலில் வந்திருக்க படம் தான் லியோ. ஸோ இதில் எந்த மறுப்புமே இல்லை. அது மட்டும் இல்லை, லோகேஷ் வேலை சொல்கிறாங்க இங்கே கலெக்ஷனுக்கு நம்பர்ஸ் கலெக்ஷனுக்கு அடி வைக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்பர் ஆஃப் கலெக்ஷன் எடுத்து யாருமே நம்ம யாருமே கொண்டு போகிறது இல்லை. அவனுங்கிட்ட கெத்து கேட்ட, இவனுங்கிட்ட கெத்து கேட்ட இல்லை தளபதி ரசிகனா. ஏன் தளபதியே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்க்ரீனில் பார்க்கணும், அவரை செலிப்ரேட் பண்ணணும், அவ்வளோதான் என் மைண்ட். அதை தாண்டி படம் அவனை விட முந்தணும், இவனை விட முந்தணும். இந்த காசு ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் நம்ம என்ஜாய் பண்ணணும். ஸோ டைரக்டரே சொல்லியிருக்காரு, கலெக்ஷன் எல்லாம் ப்ரொடக்ஷன் டீம். கலெக்ஷனுக்கு நமக்கு சம்பந்தம், ப்ரொடியூசரோட இது மக்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதா. அந்த தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், எல்லாரும் ரொம்ப பிடிச்சிருக்குன்ற அந்த பக்கம் நமக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தான் அவர் பார்க்குறாரு. ஸோ அதை பாருங்க சரியா, இந்த கலெக்ஷன் முன்னாடி அது பின்னாடி எல்லாம் ஓடாதீங்க. ஸோ வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம். அப்புறம் இன்னொரு விஷயம், நமக்கு பின்னாடி பேசுறது பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அதே நேரத்தில் நெகட்டிவ் இக்னோர் பண்ணிட்டு உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கு.